சனாதனம் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பொறுப்பிலிருந்து குடியரசுத் தலைவர் விடுவிக்க வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அரசியலமைப்பு சட்ட நெறிகளை மீறி சனாதன தர்மம் நாட்டை வழிநடத்துகிறது என்று ஆளுநர் பேசியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என குறிப்பிட்டுள்ளார். சங் பரிவாரங்களின் கோட்பாட்டை தூக்கி பிடித்து பெருமை பொங்க பேசி தான் யார் என்பதை ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு பிறவி வேதத்தை கற்பிக்கும் சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக பேசி பொறுப்பில் நீடிக்கும் தகுதியை அவர் இழந்துவிட்டார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்ன பனையூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ஆளுநர் ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் ரவியாகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பேச்சிலும் அவர் தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்று காட்டிக்கொள்வதிலேயே குறியாக இருக்கிறார். அவர் ஆளுநர் பதவியில் இருந்து விலகி முழுநேர ஆர்எஸ்எஸ் தொண்டராக பணியாற்றுவதுதான் பொருத்தமானது. ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சனாதனம் குறித்த ஆளுநரின் கருத்தால் எந்த பயனும் இல்லை என்றார். பழமையை குறித்து பேச வேண்டாம் என்றும், நாட்டில் தற்போது மக்களுக்கு தேவை கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்றவைதான் என்றும் அவர் கூறியுள்ளார். பழைய காலத்தை பத்தி பேசுறது நிறுத்திடுங்க தயவு செய்து. இப்போ நமக்கு தேவை வந்து நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்புங்க, ஏரி குளங்களை நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கணும், மதுவை ஒழிக்கணும், போதை பழக்கத்தை ஒழிக்குங்க, விவசாயத்தை பெருக்கணும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதை தான் பேசுங்க. 2000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்பு நடந்ததெல்லாம் பேசி பேசி எந்த பிரயோஜனம் ஆக போறதில்லை. சனாதன தர்மத்தின் ஒளியால் இந்தியா உருவாக்கப்பட்டது. பெஷாவர், கதஹார் நகரங்கள் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்கானதன் மூலம் சனாதன தர்மத்தின் வலிமையை அறியலாம் என்ற ஆளுநர் ரவியின் சமீபத்திய பேச்சு சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.